ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி டாக்ஸ். ஆப்கானிஸ்தானுடனான பயிற்சி ஆட்டத்திலும் இலங்கையணி மிக மோசமான முறையிலே தோற்று போயிருக்கிறது. குசல் மெண்டிஸ் ஒருவர் தன்னந்தடியாக சாதிக்க இனியவர்கள் ஏமாற்றியிருந்தார்கள். இதன் காரணத்தினால் இலங்கையணி மீண்டும் ஒரு முறை ஏமாற்றம் அளித்திருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த பயணம் இலங்கையணியின் உலகக்கண கனவினை நனவாக்குமா? நிறையவே கிரிக்கெட் நியூஸ்களை பற்றித்தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் படி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். நேற்றைய தினத்தில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணி மோதிய பயிற்சி ஆட்டம் அதே குவஹாத்தி மைதானத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. முதலாவதாக இலங்கை அணி துடுப்படுத்தாட களம் கண்டிருந்தது. நேற்றைய போட்டியிலே உபாதி காரணமாக அணித்தலைவர் டசும்சானுக்கு களமிறங்காமல் அணித்தலைவராக நேற்றைய போட்டியிலே குசல் மெண்டிஸ் கடமையாற்றியிருந்தார். இந்த அடிப்படையில் இலங்கை அணியின் ஆரம்ப நிலைப்பாட்டமாக பேத்தம் நிசங்கா 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இருந்தார். கருணாரத்ன மீண்டும் முறையை மாற்றம் 8 ஓட்டங்களுடன் நடையை கட்ட குசல் மெண்டிஸ் தன்னந்தனி ஒருவராக அதிரடியாக விளையாடத் தொடங்கியிருந்தார். 87 பந்துகளிலே ஆட்டம் இழக்காமல் 158 ஓட்டங்கள், 19 பவுண்டர்கள் மற்றும் 9 சிக்சர்கள் உள்ளடங்களாக குசல் மெண்டிஸ் நேற்றைய தினத்திலே ருத்ர தாண்டவம் ஆடியிருந்தார். இந்த ஆப்கான் அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்களை பிரித்து மெய்ந்த குசல் மெண்டிஸ் 19 பவுண்டரிகள் மற்றும் 9 சிக்சர்கள் விளாசி இருக்கிறார்கள் என்றால் பாருங்கள், அதிக அளவிலான ஓட்டங்கள் இவர் பவுண்டரிகள் மூலம் பெற்றுக் கொண்டார் என்றால் அது தனிச்சிறப்பாக இந்த ஓட்ட இலக்கினை நோக்கி எடுத்துச் சென்றிருந்தது. இவர் ஒரு ஓரளவிற்கு நம்பிக்கை தந்தவர் என்றால் சதீர சமர விக்ரமம் 39 ஓட்டங்கள், அசலங்க 12, தனஞ்செடி செல்வா 22 என்ற ஏமாற்றி ஏனையவர்கள் ஒற்றை இலக்க ஓட்டங்களுடன் நடையை கட்ட இலங்கை அணி 294 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் விழுந்து சுருண்டு போனது. பந்துவீச்சிலே ஆப்கான் அணிக்காக மிகச்சிறப்பான முறையிலே நபி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்திருந்தார். 295 என்கின்ற இலக்கினை துரத்திய ஆப்கானிஸ்தான் அணி மழை காரணமாக போட்டி தடைப்பட்ட காரணத்தினால் 42 ஓவர்களில் 257 ஓட்டங்கள் இலக்காக வைக்கப்பட்டிருந்தது. குர்பாஸ் 119 ஓட்டங்கள், ரஹ்மத் ஷா 93 என்று இருவரும் ஆட்டம் இழக்காமல் அதிரடியாக விளாசியிருந்தார்கள். இரு நேரத்தில் நஜிபுல்லா அஸ்மதுல்லாவின் பினிஷிங் கோடு ஆப்கானிஸ்தான் அணி 38.1 ஓவரிலேயே வெற்றி இலக்கினை அடைந்து கொண்டது. டக்வத் லூயிஸ் முறைப்படி 6 விக்கெட்டுகளால் நேற்றைய தினத்திலே ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை அணியினை வீழ்த்தியிருக்கிறது. 2 பயிற்சி ஆட்டங்களிலும் தோற்று போயிருக்கிறது இலங்கை அணி. என்ன செய்ய போகிறது இந்த இலங்கை அணி உலகக்கிண போட்டிகளில் என்பதுதான் இப்போதைக்கு நிறையவே கேள்விகளையும் விமர்சனங்களையும் அள்ளி வைக்கின்ற ஒரு செயலாக மாறியிருக்கிறது. இலங்கை அணியினை பொறுத்தமட்டில் அவர்களுடைய துடுப்பாட்டம் மிக மிக மோசமான முறையிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. குசல் மெண்டிஸ் ஒருவரை தவிர இணையவர்கள் அனைத்து விதத்திலும் சோபிக்க தவறியிருந்தார்கள். பந்து வீச்சும் இலங்கை அணியை சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு சிறப்பான நிலையில் காணப்படவில்லை. இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் கவனம் செலுத்தியே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிடின் இலங்கை அணி உலகக்கிண போட்டிகளில் மிக மிக மோசமான தோல்விகளை சந்திக்கின்ற ஒரு அணியாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் ஏற்படத்தான் செய்கின்றது. இந்த அடிப்படையில் இலங்கை அணி எவ்வாறாக அடுத்து வருகின்ற உலகக்கிண போட்டிகளிலே தொடர்ச்சியாக செயற்பட போகின்றது? அக்டோபர்களிலே தென்னாப்பிரிக்கா அணியினை உலகக்கிண போட்டிகளில் எதிர்கொள்கின்ற இலங்கை அணி தென்னாப்பிரிக்கா அணியினை வீழ்த்துமா? ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுடன் தோற்று போயிருக்கின்ற இலங்கை அணி தென்னாப்பிரிக்கா அணியுடன் அந்த போட்டியிலே வெற்றி பெறுவது என்பது மிகவும் சவாலான ஒரு விடயமாக இருக்கப் போகிறது. இலங்கை அணியில் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற உபாதைகள், தொடர்ச்சியான களத்தடுப்பிலே விடப்படுகின்ற மிஸ்டேக்குகள் எல்லாம் இலங்கை அணியின் தோல்வியை இன்னும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இந்த அடிப்படையில் இலங்கை அணி எவ்வாறாக உலகக்கிண போட்டிகளிலே தலை நிமிரப் போகிறது, அரையிறுதியை நோக்கி செல்லப் போகிறது, இல்லாவிடின் மிக மோசமான ஒரு உலகக்கிண தொடராக இலங்கை அணிக்கு இந்த வருஷத்தில் இந்த தொடர் அமையக்கூடும் என்பதிலும் சந்தேகமில்லை. மிகச்சிறப்பான முறையிலே நேற்றைய தினத்தில் விளையாடி ஆப்கானிஸ்தான் அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இந்திய அணிக்கு 2 பயிற்சி ஆட்டங்களும் மழை காரணமாக கழுவப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினத்திலே பாகிஸ்தான் அணியினை வீழ்த்தியிருக்கிறது. ஆஸ்திரேலியா அணி பயிற்சி ஆட்டத்திலே பாகிஸ்தான் அணியும் 2 பயிற்சி ஆட்டங்களிலும் தோற்று போயிருக்கிறது. பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சும் மிகச்சிறப்பான முறையில் ஈடுபடாமல் போயிருக்கிறது இந்த உலகக்கிண தொடரில் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகக்கிண தொடர் நிச்சயமாக ஆசிய அணிகளுக்கு மிகப்பெரும் சவாலாகத்தான் இருக்கப் போகின்றன. இந்திய அணி என்ன செய்யப் போகின்றது என்பதும் தெரியவில்லை. இலங்கை அணியின் உலகக்கிண கனவு சாத்தியமாகுமா? இலங்கை அணியின் பலவீனங்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்களை தொடர் நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.